நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரெக்கிங் போகிறோம். ஒரு ஃபாரஸ்ட், என்ன ஃபாரஸ்ட் இது? மறந்து வந்து அதே ஃபாரஸ்ட். பாபநாசத்தில் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே ஒரு ஆறு இருக்குது, வாங்க காட்டுறேன். சூப்பர் ஆறு இருக்குது, வாங்க. படிக்கிட்டு காப்பாத்துறது நான் எடுக்கலாம். எடுக்கலாம், வா வா. ஏன் பாம்பு புத்து உள்ள கேமரா விட்டே எடுக்கலாம். எங்க இருக்கு பாம்பு புத்து? ஆமாப்பா, பெரிய பாம்பு புத்துப்பா. அதான் கரையாம்புத்து, கரையாம்புத்து இருக்குது. வா, இப்படி போயிட்டு வரலாமா? வாங்கப்பா. அணில் கச்சது சூப்பரா இருக்கு. வா வா வா. ஏதோ பேய் இருக்கின்றானுங்க. பாம்பு புத்து இருக்கு பாருங்க. பாம்பு புத்துல கரையாம்புத்து. 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க பாருங்க. எவ்வளவு பெரிய கரையாம்புத்து, என்ன விட உயரமா இருக்கு. இடத்துல எவ்வளோ பெரிய கரையாம்புத்து இருக்குது. ஆமாம், அது பகலில் நான் நிற்கிறேன். அந்த கரையாம்புத்து வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க. ஆமாம், புத்துக்குள்ள என்ன இருக்குது? புத்துக்குள்ள என்ன இருக்குதா? இதுல பாம்பே இருக்காது. அப்புத்துக்குள்ள தெரியுமா? நிறைய இருக்கும் பாம்பு. இல்ல வேற என்ன? கரையா புத்துக்குள்ள பாம்பும் இல்ல, கரையானும் காணும். கரையெல்லாம் தூங்க போயிடுச்சு போனாரு. எவ்வளோ பெரிய கரையான பாறையோட, பாறைக்கு மேலே பாறையோட பெருசாக கட்டிக்கு. இதோ இதை போது பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா, எறும்பு கட்டெரும்பு பாருங்கள். இதுதான் கட்டெரும்பு. காட்டுக்குள்ளே கட்டெரும்பு பார்த்தீங்களா? இதுதான் கட்டெரும்பு.
இந்த புத்துக்குள்ளதான் ரஜினி கைய விட்டு பாம்பு எடுத்தாரு. அதனால இப்ப பாம்பு இல்லை. இறங்கலாமா அப்பா? இப்ப இந்த பாறை மேலே குதிக்கணும். நம்ம எப்படி குதிக்கிறோம்? அப்படி குதிக்கிறோம். காட்டுக்குள்ள போறதுக்கு ஷூவை போட்டு வாங்கியானா அப்படியே சப்பலை போட்டு வந்துட்டீங்க டாய்லெட் போற மாதிரி. வந்தது டாய்லெட் போட்டுதா? ட்ரெக்கிங் போறதுக்கு ஷூவை போட்டு வாங்கியானா அதை பாருங்க சப்பலை போட்டு வந்துக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களாம் ட்ரெக்கிங் வரும்போது சப்பல் போட்டு வராதிங்க. ட்ரெக்கிங்கே போட்டு வாங்க. ட்ரெக்கிங்கே வராதிங்க நீங்களாம் சொல்லு. ஆமாம், ஷூவை போடாத ட்ரெக்கிங்கே வராதிங்க. ம், அடுத்தது நம்ம இந்த காட்டோட அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். அந்த பகுதியில் பெரிய பாறைங்கள்லாம் இருக்குது. அந்த பாறைகளுக்குள்ளே போக போகிறோம். போகலாமா? போகலாமா? போகலாம். ரைட் வாங்க. வா வா அப்பியா அப்பியா. இந்த பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு பாருங்க. ஐயோ, நீ பாரு சூப் போடாம வந்துக்கின்னு. சரி, நீ இப்போ அப்போ நீ இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை, இங்கே தான். ஏய் புகார், இந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய பாறை இருக்குது. இந்த பாறைய நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இதுக்குள்ள போனா நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற அதே சிச்சுவேஷன் போலாமா? புலி இருக்குமா அங்க? ஒரு ஏய், அங்க ஒரு குகை இருக்குதுப்பா. ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம். பயங்கர பயங்கர காடா இருக்குது. ஓ பாருங்க, ஐயோ, இப்போ நான் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள தனியா இருக்கேன். கூட வந்தவனுங்கெல்லாம் பின்வாங்கிட்டானுங்க. அதை பாருங்க, ஐயோ, ஒரு பொட்ட காடு. மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள, எவ்வளோ பெரிய பாறை பார்த்தீங்களா? இன்னும் கூட அப்படி போகலாம், நல்லா இருக்குது. காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்டேன். கூட வந்தவனுங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டானுங்க. பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறேன்.
அப்படியே ஏறணும்னா வந்து ஏறி பார்ப்போமா, ஏதாவது இருக்குதா? நல்லா மயில் குயில் கத்துற சத்தம்லாம் கேட்குது. இந்த பக்கத்தில் ஏதாவது இருக்குதா? ஆஹா, இன்னும் வழி போய்கிட்டே இருக்குதே. வா, பாம்புங்க இருக்கும், அதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் எடுத்து அடியெடுத்து வச்சு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இன்னும் கிடக்குது, போனால் போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. பெரிய பாறை, இன்னும் இந்த பாறைக்கும் மேலே ஏறலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு தான் வருவோம். என்னமோ ஓடுற சத்தம் கேட்குது. ஆஹா, அது என்னது? இது பாம்பா வேறா? இப்போ இருக்கீங்களா? இது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாறை பின்னாடி, என்னமோ கடிச்சிடுச்சு, ஓடிடும், கடிச்சிடுச்சு, என்னமோ கடிச்சிடுச்சு, இரும்பா திருந்தியா ஏதோ ஒன்று கடிச்சுடுத்து. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், போயிடலாம். ஐயோ, வந்த வழிதான் கடிச்சுடுத்து, ஓடிக்கும், புழவி கிழவி தேனி ஏனி இருக்க போகுது. ஐயோ ஐயோ, எம்மா, ஐயோ எம்மா, ஓடுங்கப்பா, ஓடுங்கப்பா, ஐயோ. ஒரு வழியாக தைரியமாக ஓடி வந்தாச்சு. புதருக்குள்ளேருந்து ஓடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு நினச்சா என்னமோ ஒன்று கடித்து ஓட விட்டுருச்சு. எட்டு